ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி சாஃப்ட் சப்பாத்தி. லஞ்ச் பாக்ஸ்க்கு மதியத்துக்கு இந்த மாதிரி சப்பாத்தி வச்சு கொடுக்கலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை தவிர வந்து ட்ராவலிங் பண்ணும்போது நம்ம சப்பாத்தி வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 2.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 2.5 கப் அளவு மாவுக்கு வந்து ஒரு 11-15 சப்பாத்தி வரைக்கும் வரும். உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த போல் மாவோட அளவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, உப்பு அதிகமாக தேவைப்படாது. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் பொழுது நார்மலாக தண்ணி ஊற்றி பிசையாதீங்க. தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சூடு பண்ணணும். அந்த தண்ணியை வந்து நீங்கள் மாவில் ஊற்றி பிசையும் போது ரொம்ப நேரத்துக்கு வந்து சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும், நல்லா பேப்பர் மாதிரி உங்களுக்கு சப்பாத்தி கிடைக்கும். இந்த மாதிரி இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க நல்லா வந்து கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ஒரு முறை வந்து சப்பாத்தியை வந்து பிசைஞ்சு சுட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா வந்து சப்பாத்தி பேப்பர் மாதிரி சாஃப்டாக வருன்றதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்கள் மாவு பிசையணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். நம்ம கையை வச்சு வந்து அழுத்தும் போது நல்லா வந்து உள்ளே போகணும். இப்போ இதை வந்து துணி போட்டு, ஒரு காட்டன் துணி போட்டு 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இன்னும் மாவு வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். 1.5 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து மாவு பிசைஞ்சிட்டு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்பாத்தியோட சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த போல் பால்ஸை வந்து உருட்டிக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து பெருசாக வந்து உருட்டியிருக்கேன். உங்களுக்கு சின்ன சைஸ்க்கு தேவைனாலும் நீங்கள் சின்ன சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை வந்து கோதுமை மாவில் நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நம்ம உருட்டும் போது ஒட்டாமல் வரும். நான் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே உருட்டி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் வேணும்னாலும் நீங்கள் உருட்டிக்கலாம், இல்லைன்னா சப்பாத்தி கல்லில் போட்டு கூட நீங்கள் உருட்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் பெருசாக வரணுன்றதுக்காக தான் நான் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து போட்டு நான் உங்களுக்கு உருட்டி காமிச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே வந்து ஃபியூ ட்ராப்ஸ் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நீங்கள் வந்து செய்யும்பொழுது இன்னும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். எண்ணெய் வேணான்றவங்க வந்து ஃபுல்கா மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மறுபக்கம் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தை வந்து நல்லா மடிச்சுட்டு அந்த பக்கத்தில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. திரும்பவும் வந்து இதே மாதிரி வந்து நான் காமிச்சிருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் வந்து சப்பாத்தி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதை திரும்பவும் வந்து கோதுமை மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா பெருசாக வந்து உருட்டிக்கோங்க. ரவுண்டாக வந்ததுன்னா ரவுண்டாக உருட்டிக்கோங்க. எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரவுண்டாக வரல. இல்லை உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா ஒரு பாக்ஸோடைய மூடி மாதிரி, டப்பா மூடியெல்லாம் இருந்தால் அதை எடுத்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக வந்து உருட்டி பிளேட்டில் வச்சுக்கோங்க. மீதமுள்ள மாவு எல்லாத்தையுமே வந்து நம்ம திரட்டி வந்து இது மேலே வந்து போட்டுக்கலாம். இப்போ தவா வந்து நல்லா சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த சப்பாத்தியை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இது போட்ட உடனே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து எழும்பி வரும். இப்போ இந்த எண்ணெயை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. தவா நல்லா சூடாகிடுச்சுன்னா சீக்கிரமாக வந்து தீஞ்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உபரி மாதிரி வருதுன்ட்டு. இந்த அளவுக்கு வந்தால் தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக நீங்கள் மாவு பிசையிறதுலையும் கரெக்டாக டெக்னிக்ஸ் இருக்குது. நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பேப்பர் மாதிரி வரும். மீதமுள்ள சப்பாத்தி எல்லாத்தையுமே வந்து நான் சுட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் வந்து காமிச்ச மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து வறண்டே போகாது. மேலே வேணும்னா நீங்கள் வந்து நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, இன்னும் சாஃப்டாக இருக்கும். நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.